திருமகள் போல பெருநிலச் செல்வியும் தனக்கே உரிமை பூண்டமை மனக்கொள. தன்னுடைய காலத்தில் என்ன சாதனை நான் நிகழ்த்தினேனோ அதிலிருந்து தன்னை வந்து அடையாளப்படுத்திக் கொள்வது என்று ராஜராஜ சோழனுடைய மெய்க்கிருதி தொடங்குது. இப்போ ராஜராஜ சோழன் நம்ம எதை வச்சு அடையாளப்படுத்துகிறோம்? தஞ்சை கோயில், அவனுடைய செயல்கள். நம்ம என்ன செய்கிறோன்றது தானே லைஃப். நம்ம போய் அந்த கோயிலை பார்க்கும்போது வியந்து போயிடும். இப்போ ஏற்பட்ட கோயில் எப்படி கட்டியிருப்பான்? அங்கே அமைக்கப்பட்ட கற்களை வந்து அப்படியே சிமெண்ட் பண்ணி டைட்டாக வைக்காமல் லூஸாக இருக்குது. ஆனால் ஓவராலாக அந்த ஸ்ட்ரக்சர் எந்த வெயிட்டையும் தாங்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். கோயில் பன்முகத்தன்மை கொண்டது. சிற்பக்கலை, கட்டடக்கலை, ஓவியக்கலை. ஆங்கிலத்தில் சொல்லணும்னா டெம்பிள் பிகேம் த சென்டர் ஆஃப் அ சொசைட்டி. கற்பனையில் பார்த்தோம் என்றால் பெரிய கோயிலே தினசரியே திருவிழா போன்ற பிரம்மாண்டமான நிகழ்வு நடந்த ஒரு இடமாக இருந்திருக்கும். இது ஒரு உண்மையை நமக்கு சொல்லுது என்ன அப்படின்னா, கலைகள் தான் சாஸ்வதமானது. இப்படி ஒரு மன்னன் இப்படி ஒரு ஆட்சியை 1000 வருஷத்துக்கு முன்னாடி வழங்கியிருக்கான்னு கேள்விப்படுற போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு.